இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த விழாவின் நாயகர் இசையமைப்பாளர் அந்தோணிதாசன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் ப்ரொடக்ஷன் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே அருட்செல்வன் சார் சொல்லி அவர் மியூசிக் போட்டு அந்த பாடலை நான் கேட்டு அவருக்கு நான் பேசினேன். அப்போ தான் அவர் வந்து சொன்னாங்க, குரங்கு பொம்மையில் நான் பாடியிருக்கேன் சார் அப்படின்னாங்க. அப்படியா? ஆனால் இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப பிரமாதம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த பாடல்கள் நான் ஆடுற மாதிரி படத்தில் அமையணும்னு நினச்சேன். ஆனால் படத்தில் இல்லை, அது எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் அற்புதமான சாங்ஸ் அது. முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அருள் செல்வன் சார், எனக்கு வந்து மணிகண்டன் காக்கமுட்டை மணிகண்டன் தான் வந்து அறிமுகப்படுத்தினார் எனக்கு ஃபஸ்ட்டு. அவருடைய ஆஃபீஸில் முதல் முதல்ல சந்தித்த போது அருள் செல்வன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ ஆண்டவன் கட்டளை அவங்க பண்ணிகிட்ருந்தாங்க. ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. ஒரு நாள் மீட் பண்ணோம். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, படிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போது இந்த கதையை கொடுத்தாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ் கதையை கொடுத்தேன். சார், இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு. ஏன்னா நான் மைனா முடிச்சுட்டு வரிசையாக படங்கள் தோல்வியடைந்த போது என்னுடைய குடும்பத்தில் என் தம்பிங்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை தயாரித்தாங்க. அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது வந்து மணிகண்டன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அப்போ முதல்ல நான் எனக்கு சொல்லப்பட்ட கதை இந்த கதை தான், ஃப்ரீசர் பாக்ஸ்னு. இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தேன். அப்புறம் மணி சார் தான் என்ன பண்ணார், நீங்களும் வில்லேஜ் மாதிரி படம் பண்ணிட்டீங்க, காக்கமுட்டை முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி கதை பண்ணலான்னு சொல்லி தான் குற்றமே தண்டனை ஆரம்பித்தது. நான் அப்போவே இந்த படத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இருந்த கதை திருப்பி என்னையே தேடி வருது. படித்து பண்ணலாம் அப்படின்றதும் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் வேறு எங்கேயெல்லாம் போய் இதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா ரமேஷ் திலக் தான் நடிக்கிறதா இருந்தது. ரமேஷ் திலக், யோகி பாபு, ரெண்டு பேர் காம்பினேஷன் தான் இருந்தது. அப்புறம் ப்ரொடக்ஷனில் கேட்டபோது ஒரு ஹீரோ வேணும்னு கேட்டதில் ஏன்ட்ட வந்து ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன். இந்த கதைக்குள்ளே வர்றதில் இதில் இந்த இருக்கிற டீம் அத்தனை பேருமே எனக்கு என் கூட பரிச்சயமான ஆட்கள் தான். எடிட்டர் குற்றமே தண்டனையில் அவர் அசோசியேஷன் எடிட்டர் ஒர்க் பண்ண ராம், குற்றமே தண்டனையில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் வந்து எனக்கு ஒரு படம் ஆல்ரெடி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். கேமராமேன் அண்ணா வந்து ராஜேஷ் யாதவ் அண்ணா வந்து லீவில் வந்துட்டு அவர் தான் வந்து நீ எனக்கு ராமன் தேடி சீதை வாங்கி கொடுத்தது அவர் தான். வாய்ப்பு லீவில் ஒரு நாள் ஷூட் பண்ணதை பார்த்துட்டு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தான். இளவரசன் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, அவங்க குருவியை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் யூனிவர்சிட்டின்னு ஒரு படம் நடித்தோம். அதில் வந்து ஒரு சீனில் நடிக்கையில் என்னை கூப்பிட்டு கேட்டார், தம்பி நீ எந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு நல்லா பண்ணுறடா, நல்லா வருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த படத்தில் அப்புறம் நான் ஆக்சுவலாக அந்த டைரக்டர் எடுக்கலை, வேற ஒரு டைரக்டர் எடுத்தனால அந்த சீனே இல்லை படத்தில். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தில் நடிக்கலை. இப்படி எல்லாருமே துர்கா, இவங்க ஸ்ரீ பிரியங்கா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயணித்தவங்களாக தான் இருக்காங்க. நான் இந்த படத்துக்கு உள்ளே வரத்துக்கு மெயின் காரணமே இந்த கதை. பியூட்டிஃபுல் ஸ்டோரி. என்னென்னா எனக்கு எப்படி ஒரு கிடாயின் கரணி மனு எப்படி இன்றைக்கு வரையும் மக்களால் ஒரு அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்பட்டு கொடுத்ததோ அதே மாதிரி ஒரு அற்புதமான வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை. அதுவும் ரொம்ப இதோட அண்ணன் சொல்லிட்டாங்க, இதோட மெயின் ஸ்கிரிப்டோட இந்த ஸ்க்ரீன் பிளே தான். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதை வந்து இயக்குனர் ரொம்ப அருள் செல்வன் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் அண்ணன் சொன்னபடி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா திடீர்னு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் அறிவித்து 24 ரிலீஸ் அப்படிங்கும்போது இது மக்களுக்கு போய் எவ்வளோ தூரம் போய் சேர்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு 4 படம் நடிச்சிட்ருக்கோம், ஒன்று போயிட்டே இருக்குது, ப்ரொடக்ஷனுக்கு நிறையா இருக்குது. ஆனால் இயக்குனர் ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் ஜெயிக்கணும்னா இந்த படம் போய் சேரணும். அவ்வளோ தூரம் எத்தனையோ வர அவங்க பத்திரிக்கையாக உட்காந்து எத்தனையோ படங்களை காப்பாற்றி எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கி விட்டுருக்குறாங்க அங்கேருந்து. இப்போ அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார். அப்போ அந்த படம் போய் மக்களுக்கு சேரணும். அது சேர்றதுக்கு என்னால் நான் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் த்ரோட் பிரச்சனை இருந்தது. ஒரு 2 ஃபீவர் மாத்திரை போட்டு எப்படியாவது இன்றைக்கி வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு நான் யூஎஸ் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணணுமோ அதுக்கு என் சைட்லேருந்து எது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக வந்தது காரணமே. இந்த படத்தை கண்டிப்பாக
அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடித்திருந்தால் மிகப்பெரிய சப்போர்ட்டை கொஞ்சம் உங்கள் எஃபெக்டை போடுங்க. அருள் செல்வன் சார் மிகப்பெரிய இயக்குநராக வரத்துக்கு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.